SA College of Arts and Science registrations open now. For more details, log into sacs.ac.in. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. இதுக்கெல்லாம் விலகணும்னா கொடநாடு கொலைக்கு அவர் விலகி இருக்கணும்ல. நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. கொடநாடு கொலை, அம்மையார் ஜெயலலிதா ஒரு நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்தவர் வாழ்ந்த இடம் அது. ஒரு நொடி ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையக்கூடாது, அணையாது தம்பி. தனி தடம் அதுக்கு, தனி மினிமாற்றி, அது தனி அது தனி தீவது. அப்படி இருந்த இடத்துல ஒரு மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சது யாருடைய ஆட்சியில் நடந்தது? 6 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. கொன்னவன் யாரு? செத்தது உண்மை. கொன்னவன் யாரு? எந்த நோக்கத்துக்காக கொன்னா? அதுவும் முதலமைச்சர் வாழ்ந்த வீட்டிலேயே கொண்டிருக்காங்கன்னா எங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்குது? அது பற்றி விசாரணை. அந்த 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 நிகழ்வுக்கு பொறுப்பேற்று ஐயா பதவியில் இருக்கணும்ல. அதுக்கு பதில் இருக்கா? மாறி மாறி நீங்கள் வந்து குறை சொல்லிட்டு குறை சொல்லிட்டு, நீங்கள் ரெண்டு பேருமே ஒழியணுங்கிறதா எங்கள் கணக்கு? நீங்கள் உங்கள் ரெண்டு பேருமே ஒழிக்கணும் தான். முடிஞ்சால் நீங்கள் அந்த கள்ளச்சாராயத்தை ரெண்டு பேரும் குடிச்சிட்டு போங்க. நாங்கள் நிம்மதியாக, நான் வேணால் குடும்பத்துக்கு 10 கோடி கொடுக்குறேன், நிம்மதியாக இருக்கும். 10 லட்சம் நான் 10 கோடி கொடுக்குறேன், அது உங்கள் வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் தான் வச்சுருக்கீங்களே நிறையா. இதெல்லாம் சும்மா ஏமாற்றுங்க. 2 மாசத்துல நீங்க கொடநாடு கொலை வழக்கை நான் விசாரிச்சு நீதியை கொண்டு வருவேன்னு சொன்னாரா இல்லையா ஐயா ஸ்டாலின்? இப்போ 2 வருஷம் ஆச்சு, வாய் திறந்துருக்கார பத்திலாம். விசாரணை போயிட்டு இருக்கு. எந்த பக்கம் போகுது? எந்த பக்கம் போகுது விசாரணை? தெற்கையா, வடக்கையா, கிழக்கையா, மேற்கையா, எங்க போகுது? வேற ஏதாவது உருப்படியா கேள்வி இருக்கா? இது உதவாதது, ஒன்னத்துக்கு உதவாது. இது எல்லாருக்கும் தெரியும். பள்ளிக்கூடம் கட்டிருக்காங்க, அப்படியே பார்த்தா பள்ளி பிள்ளைங்க விளையாடும்போது ஆட்டி விடுறேன், அப்படி உதிர்ந்து விழுது கம்பி நிற்குது தனியா கட்டடம். இங்கே நம்ம பிள்ளை பாலம் கட்டிட்டு போயிருக்காங்க, கீழே தோன்றேன், அப்படி சரச்சரன்னு சரிஞ்சு வருது. இந்த தரத்தில் இதெல்லாம் திராவிட மாடல். அவசர அவசரமா பேனா கட்டுறதுக்கு அத்தனை கோடி, சமாதியும் பேனாவும் இப்படித்தான் கட்டுறீங்களா? சொல்லுங்க. தொடர்ந்து சொல்லுது என்கிட்ட கேட்கக்கூடாது என் தம்பி செந்தில் பாலாஜிட்ட கேட்குறோம். நீங்க அது அதுக்கான மாற்று மின்பெருக்கத்துக்கு உற்பத்திக்கு இவங்க வரலை. இவங்க வந்து நம்ம இன்னும் வெளி மாநிலங்கள்ல இருந்தால் வர்றோம். அது வந்து இப்போ என் வீட்டில் நான் நீலாங்கரையிலேருந்து வரேன்ல, இன்னைக்கு பகல் முழுக்க எனக்கு மின்சாரம் இல்லை. 5 மணி 6 மணி நேரம் 7 மணி நேரம் இருக்காதுன்றாங்க. 5 மணி நேரம் இருக்காது, இன்னொரு பகுதியில் நாளைக்கு இருக்காது, இன்னொரு பகுதியில் நாளைக்கு இருக்காது. ஆனால் மின்கட்டணம் மட்டும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லா குடும்பக்கும் ஒரு முற்று வைக்கணும்னா மாற்று தேவைப்படுது. என்ன மாதிரியான மாற்று அப்படின்னா, இப்படி இந்த கட்சி ஆட்சிகளில் இருந்து முற்று முழுதாக ஒரு அமைப்பு அடிப்படை அரசியல் மாற்றம் தேவைப்படுது. சும்மா இது இவங்க வந்தாலும் ஊழல் இருக்கும், அவங்க வந்தாலும் ஊழல் இருக்கும். இவங்க வந்தா தம்பி அண்ணாமலைய திமுகவின் சொத்து பட்டியல் ஊழல் பட்டியல படிக்கிறாரு வெளிய, அதிமுக ஆட்சியில் இருந்தபோது செஞ்ச ஊழல் பட்டியல் அவங்க கூட அவங்க செஞ்சதையும் படிக்கணும்ல. ஏன்னா இப்போ அவங்க கூட்டணியில் கூட இருக்கிறனால அது படிக்க மாட்டாரு. அப்போ அது நேர்மையற்ற தன்மையாக இருக்குல்ல. இப்போ காங்கிரஸ்காரங்க வந்து கர்நாடகாவில் வென்றதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க? சகிக்க முடியாத பிஜேபின்னு ஊழல் தான். அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்று நின்னீங்க. அப்போ அதுக்கு உங்கள் பதில் என்ன? ஊழலை பற்றி பேசுறதுக்கு ரெண்டு கட்சிக்குமே அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை. அதனால அதை விட்டு தொலைக்க வேண்டியதான். ரெண்டு திராவிட கட்சிகளும் இல்லாத மாற்று அரசு வரணும் அப்படிங்கிறது. திராவிட கட்சி, இந்திய கட்சி, இது ரெண்டுக்கு மாற்றாதான் நாங்கள் தமிழ் தேசிய அரசியல், நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இந்தியர்கள் இல்லை. இங்கே எவனுமே இந்தியன் இல்லை. நீங்கள் ஒன்று சொல்லுங்க. இப்போ நான் உங்ககிட்ட உளமாற உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன். நீங்கள் படித்த பத்திரிகையாளர், பாரதிய ஜனதா இந்திய கட்சின்னு தானே சொல்லுது? காங்கிரஸ் இந்திய கட்சி தானே? இறையாண்மை பேசுது, தேச ஒருமைப்பாடு, தேசபக்தியெல்லாம் பேசுதுல. கர்நாடகான்னு வரும்போது அது மாநில கட்சியா இந்திய கட்சியா? மேகதாதுல அனை கட்சியிலே தீர்வம்னு ரெண்டு பேரும் சொல்லுவீங்க. காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழனுக்கு கிடையாதுன்னு ரெண்டு பேரும் சொல்லுவீங்க. அதே மாதிரி என்னை மாதிரி ஒரு காட்டான் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டேன்னா நெய்வேலி பழுப்பு நிலக்கர் எவனுக்கும் கிடையாது, எனக்கு தான்ட்டேன்னா என்ன பண்ணுவேன்? அப்போ நான் தேச துறகி, நீ தேசப்பட்டாளனடா, ஓ வளம் உனக்கு, ஏ வளம் ஊர் பயில எல்லாருக்குமா? எப்படி இது ஐயோக்கியத்தனம் பாருங்க. இதெல்லாம் இதை பேசிட்டா பாருங்க, எப்படி தேச விரோதம் பேசுறாரு, தேசப்பற்றுக்கு சிதையா பெரிதா பேசுறாரு. இதெல்லாம் எப்படி அந்தந்த மாநிலம்னு வரும்போது நீங்க அந்தந்த மாநில கட்சியா மாறி விடுறீங்க? அப்புறம் எப்படி தேச ஒற்றுமை, இறையாண்மை, நாட்டுப்பட்டுலாம் ஏன் பேசுறீங்க? நீங்க எதுக்கு பேசுறீங்க? இதெல்லாம் சும்மா தண்ட பேச்சு, வெட்டி பேச்சு. அதெல்லாம் ஒரு நன்மை நடந்திருக்கு. இனிமே சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், நாம் தமிழருக்கு போட்டா பிஜேபி வந்துடும், பேச முடியாது. ஏன்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க.
திராவிட நிலத்திலிருந்தே தூக்கி வீசிட்டோம் அப்படின்னு. ஏ நில வீசிட்டியப்பா அப்புறம் எதுப்பா திருப்பி வரப்போகுது அப்படின்னு நம்ம இன்னி சொல்ல முடியாதுல்ல. அதனால அது ஒரு நன்மை இருக்கு எங்களுக்கு. இது இதுக்கெல்லாம் விலகணும்னா கொடநாடு கொலைக்கு அவர் விலகி இருக்கணும்ல. நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. கொடநாடு கொலை அம்மையார் ஜெயலலிதா ஒரு நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்தவர் வாழ்ந்த இடம் அது. ஒரு நொடி ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையக்கூடாது, அணையாது தம்பி. தனி தடம் அதுக்கு, தனி மினிமாற்றி, அது தனி தனி தீவது. அப்படி இருந்த இடத்துல ஒரு மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சது யாருடைய ஆட்சியில் நடந்தது? ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. கொன்னவன் யாரு? செத்தது உண்மை. கொன்னவன் யாரு? எந்த நோக்கத்துக்காக கொன்னா? அதுவும் முதலமைச்சர் வாழ்ந்த வீட்டிலேயே கொண்டிருக்கான்னா எங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்குது? அது பற்றி விசாரணை. அந்த 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 நிகழ்வுக்கு பொறுப்பேற்று ஐயா பதவியில் இருக்கணும்ல. அதுக்கு பதில் இருக்கா? மாறி மாறி நீங்கள் வந்து குறை சொல்லிட்டு குறை சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே ஒழியணுங்கிறத எங்கள் கணக்கு. நீங்கள் உங்கள் ரெண்டு பேருமே ஒழிக்கணும் தான். முடிஞ்சால் நீங்கள் அந்த கள்ளச்சாராயத்தை ரெண்டு பேரும் குடிச்சிட்டு போங்க. நாங்கள் நிம்மதியாக, நான் வேணால் குடும்பத்துக்கு 10 கோடி கொடுக்குறேன். நிம்மதியாக இருக்கும். 10 லட்சம் நான் 10 கோடி கொடுக்குறேன். அது உங்கள் வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் தான் வச்சிருக்கீங்களே நிறையா. இதெல்லாம் சும்மா ஏமாற்றுங்க. 2 மாசத்தில் நீங்கள் கொடநாடு கொலை வழக்கை நான் விசாரித்து நீ தீர்வு நீதியை கொண்டு வருவேன்னு சொன்னாரா இல்லையா ஐயா ஸ்டாலின்? இப்போ 2 வருஷம் ஆச்சு, வாய் திறந்துருக்கார பற்றியெல்லாம் விசாரணை போயிட்டு இருக்கு. எந்த பக்கம் போகுது? எந்த பக்கம் போகுது விசாரணை? தெற்கையா, வடக்கையா, கிழக்கையா, மேற்கையா, எங்கே போகுது? வேற ஏதாவது உருப்படியாக கேள்வி இருக்கா? இது உதவாதது, ஒன்றத்துக்கு உதவாது. இது எல்லாருக்கும் தெரியும். பள்ளி குடம் கட்டிருக்காங்க, அப்படியே பார்த்தா பள்ளி பிள்ளைங்க விளையாடும்போது ஆட்டி விடுறேன், அப்படி உதிர்ந்து விழுது கம்பி நிற்குது தனியாக கட்டடம். இங்கே நம்ம பிள்ளை பாலம் கட்டிட்டு போயிருக்காங்க, கீழே தோன்றேன், அப்படி சரச்சரன்னு சரிஞ்சு வருது. இந்த தரத்தில் இதெல்லாம் திராவிட மாடல். அவசர அவசரமாக பேனா கட்டுறதுக்கு அத்தனை கோடி. சமாதியும் பேனாவும் இப்படி தான் கட்டுவீளா? சொல்லுங்க. மின்வெட்டு தொடர்ந்து அதிகரித்து வருது. அது எப்படி சொல்லுது? என்கிட்ட கேட்கக்கூடாது, என் தம்பி செந்தில் பாலாஜிகிட்ட கேட்குறோம். நீங்க அது அதுக்கான மாற்று மின்பெருக்கத்துக்கு உற்பத்திக்கு இவங்க வரலை. இவங்க வந்து நம்ம இன்னும் வெளி மாநிலங்கள் இருந்தால் வர்றோம். அது வந்து இப்போ என் வீட்டில் நான் நீலாங்கரையிலேருந்து வரேன்ல, இன்னைக்கு பகல் முழுக்க எனக்கு மின்சாரம் இல்லை. 5 மணி 6 மணி நேரம் 7 மணி நேரம் இருக்காதுன்றாங்க. 5 மணி நேரம் இருக்காது, இன்னொரு பகுதியில் நாளைக்கு இருக்காது, இன்னொரு பகுதியில் நாளைக்கு இருக்காது. ஆனால் மின்கட்டணம் மட்டும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லா குடும்பத்துக்கும் ஒரு முற்று வைக்கணும்னா மாற்று தேவைப்படுது. என்ன மாதிரியான மாற்று அப்படின்னா, இப்படி இந்த கட்சி ஆட்சிகளிலிருந்து முற்று முழுதாக ஒரு அமைப்பு அடிப்படை அரசியல் மாற்றம் தேவைப்படுது. சும்மா இது இவங்க வந்தாலும் ஊழல் இருக்கும், அவங்க வந்தாலும் ஊழல் இருக்கும். இவங்க வந்தால் தம்பி அண்ணாமலையே திமுகவின் சொத்து பட்டியல் ஊழல் பட்டியலில் படிக்கிறாரே வெளிய, அதிமுக ஆட்சியில் இருந்தபோது செஞ்ச ஊழல் பட்டியல் அவங்க கூட அவங்க செஞ்சதையும் படிக்கணும்ல. ஏன்னா இப்போ அவங்க கூட்டணியில் கூட இருக்கிறதுனால அது படிக்க மாட்டாரு. அப்போ அது நேர்மையற்ற தன்மையாக இருக்குல்ல. இப்போ காங்கிரஸுக்காரங்க வந்து கர்நாடகாவில் வென்றதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க? சகிக்க முடியாத பிஜேபின்னு ஊழல் தான். அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்று நின்றீங்க. அப்போ அதுக்கு உங்கள் பதில் என்ன? ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு ரெண்டு கட்சிக்குமே அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை. அதனால் அதை விட்டு தொலைக்க வேண்டியதான். ரெண்டு திராவிட கட்சிகளும் இல்லாத மாற்று அரசு வரணும் அப்படின்னு. திராவிட கட்சி, இந்திய கட்சி, இது ரெண்டுக்கு மாற்றாக தான் நாங்கள் தமிழ் தேசிய அரசியல். நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இந்தியர்கள் இல்லை. இங்கே எவனுமே இந்தியன் இல்லை. நீங்கள் ஒன்று சொல்லுங்க. இப்போ நான் உங்ககிட்ட உளமாற உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன். நீங்கள் படித்த பத்திரிகையாளர் பாரதிய ஜனதா இந்திய கட்சின்னு தானே சொல்லுது. காங்கிரஸ் இந்திய கட்சி தானே. இறையாண்மை பேசுது, தேச ஒருமைப்பாடு, தேச பக்தியெல்லாம் பேசுதில்ல. கர்நாடகான்னு வரும்போது அது மாநில கட்சியா இந்திய கட்சியா? மேகதாதுல அனை கட்சியிலே தீர்வம்னு ரெண்டு பேரும் சொல்றீங்க. காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழனுக்கு கிடையாதுன்னு ரெண்டு பேரும் சொல்றீங்க. அதே மாதிரி என்னை மாதிரி ஒரு காட்டான் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டேன்னா நெய்வேலி பழுப்பு நிலக்கர் எவனுக்கும் கிடையாது, எனக்கு தான்ட்டன்னா என்ன பண்ணுவ? அப்போ நான் தேச துறவி, நீ தேசப்பற்றாளனடா. ஓ வளம் உனக்கு, ஏ வளம் ஊர் இல்லை எல்லாருக்குமா? எப்படி இது ஐயோக்கியத்தனம் பாருங்க. இதெல்லாம் இதை பேசிட்டா பாருங்க எப்படி தேச விரோதம் பேசுறாரு, தேச பற்றுக்கு சிதையா பெரிதா பேசுறாரு. இதெல்லாம் எப்படி அந்தந்த மாநிலம்னு வரும்போது நீங்க அந்தந்த மாநில கட்சியா மாறி விடுறீங்க? அப்புறம் எப்படி தேச ஒற்றுமை, இறையாண்மை, நாட்டுப்பற்றுலாம் ஏன் பேசுறீங்க? நீங்க எதுக்கு பேசுறீங்க? இதெல்லாம் சும்மா தண்ட பேச்சு, வெட்டி பேச்சு. அதெல்லாம் ஒரு நன்மை நடந்திருக்கு. இனிமே சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும், நாம் தமிழருக்கு போட்டால் பிஜேபி வந்துடும் பேச முடியாது. ஏன்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, திராவிட நிலத்திலிருந்தே தூக்கி வீசிட்டோம் அப்படின்னு.
ஏ நீ தான் வீசிட்டியப்பா, அப்புறதுப்பா திருப்பி வரப்போகுது அப்படின்னு நம்ம இன்னி சொல்ல முடியாதுல்ல. அதனால அது ஒரு நன்மை இருக்கு எங்களுக்கு. மகிழ்ச்சி, நாளைக்கு சந்திப்போம். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓபன் நவ. ஃபார் மோர் டீடைல்ஸ் லாக் இன் டு SACS.ac.in.